தனக்கு சுய அதிகாரம் படைத்தவர்கள். யாரோ அவர்களை கட்டுப்படுத்தி வைக்கவில்லை. ஒரு பிரதமரை தேர்ந்தெடுப்பதற்கு பிரதமரை தேர்ந்து நடத்த வேண்டிய ஒரு கொடூரமான ஜனநாயக சூழல் அந்த நாட்டில் நிலவுகிறது. யோசித்து பாருங்கள். ஆனால் இந்த சமூக அமைப்பிலிருந்து இந்திய சமூக அமைப்பு எப்படி மாறப்பட்டிருக்கிறது? இந்திய சமூக அமைப்பில் ஒரு நிலையான ஜனநாயக அமைப்பை உருவாக்குவதற்கான எல்லா சாத்திய கூறுகளையும் புரட்சியாளர் அம்பேத்கர் இந்த சட்டத்தில் உருவாக்கி வைத்திருக்கிறார். சட்டத்தை சரியாக படித்திருந்தால் இந்த போராட்டமே தேவையில்லை. இந்த அறகுறையா படிச்சுட்டு இந்த மூணாம் கிளாஸ் பையன் மாதிரி நான் சோறு எனக்கு வேணாம் போப்ப அப்படின்னு படுத்து கிடக்கிறதுக்கு பாருங்க, இது வந்து உலகம் பார்த்து காரி ஊழுகிற வேலை. இது நல்ல யோசிச்சு பாருங்க. இருக்கு சட்டத்தில் வாய்ப்பு இருக்கிறது, அல்லது புதிதாக அரசு கொண்டு வர சட்டத்தில் வாய்ப்பு இருக்கிறது. சட்டத்திற்கு புறம்பானவர்கள் யாரும் இல்லை, விசாரிக்கணும்னா வேற இல்லை, ஆனால் சட்டத்தில் அதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இது எல்லாவற்றையும் மீறி இவ்வளவு அழுத்தமாக இவ்வளவு பிடிவாதமாக இன்றைக்கு இந்த போராட்டத்தை நடத்துகிறார்கள். இந்த போராட்டத்தை நடத்துவது யார்? அண்ணா ஹசாரவா? இல்ல, அண்ணா ஹசாராவிற்கு பின்னே ஒளிந்திருக்கிற முகங்கள் எது? நல்ல பாருங்க, யார் பின்னே இருந்து இவர்களை இயக்குவது? பூனை குட்டி வெளியே வந்துருச்சுன்னு சொல்லுவான். நேற்று வந்துருச்சு, நேற்றைக்கு பத்திரிகையில தமிழ்நாட்டில் எதிர்கட்சியினுடைய தலைவர் பிஜேபியினுடைய தலைவர் பேசுறார், ஆட்சி மாற்றம் வந்தால் ஊழல் ஒளிஞ்சிருந்தார். யாரு? நம்ம இளகணேசன். நம்ம இளகணேசன் அண்ணனை கூப்பிட்டு, அண்ணா வேற ஒண்ணு வேண்டாம், அப்படியே பெங்களூருக்கு பேச பிடிங்க, பெங்களூருக்கு போங்க, உங்க சகோதரர் எடியூரப்பா உங்களை எட்டி எட்டி ரொம்ப நாளும் வச்சுக்கிட்டே இருந்தார், சமயம் பார்த்து கழட்டி விட்டீங்க. யோ, சீஃப் மினிஸ்டர் விட்டு போயா முடியாது, ஏன் நான் லிங்காயத்து, எனக்கு நிறைய பேர் ஆதரவு இருக்கிறார்கள், கர்நாடகத்தில் எங்க ஜாதிகாரன் ரொம்ப பேர் இருக்கிறான், என்ன கோஷம்னா உன தொலைச்சு விட்டேன், இவன் போய் அவனும் கட்டிட்டு வந்தான். ஒரு கட்டத்துக்கு மேல அவர் வீட்டுக்கு அனுப்புறாங்க. ஏண்டா குறைந்தபட்சம் கட்சியை விட்டு நீக்க முடியல? யோசிச்சு பாருங்க. பிஜேபி இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய ஜனநாயக சக்தியாக இந்த நாட்டு பத்திரிகைகள் சித்தரிக்கிறது. உங்கள் கட்சியில் இருக்கிற ஒரு முதலமைச்சர் ஊழலின் காரணமாக பதவி நீக்கம் செய்யப்படுகிறார், அவரை ஒரு வார சஸ்பெண்ட் பண்ண முடியல. உங்களுக்கு என்ன வேணும்? உங்களுக்கு பிரதமர் காலி வேணும், அவ்வளவுதான். இதை வெளிப்படையா கேட்டலாமே, கருவியா தரமாட்டேன். இதுக்கு இன்னாத்துக்கு பாவம் வயசானதை கொண்டு போய் படுக்க வச்சு இவ்வளவு டிராமா போட்டு நம்ம வாழ்க்கையை கெடுத்து, நம்ம நேரத்தை கெடுத்து, நம்முடைய பொருளாதாரத்தை கெடுத்து மாணவர்கள் போராடுகிறார்கள் பாருங்க. அப்படியே மாணவர்கள் எல்லாம் கொண்டிருக்கிறார்கள். சமூக நாட்டில் நடந்த தீரணம் நாளை காலையில் 8 மணிக்கு நாளே மாறி நினைக்கிறான். எப்படா நடக்கும்? நம்முடைய மண்டைக்குள்ளே இவ்வளவு அழுக்கு இருக்க. யோசிச்சு பாருங்க. நான் இன்னும் கொஞ்சம் வெளிப்படையாக பேசுகிறேன். நேற்று சென்னையில் இருக்கிற எல்லா அரசு கல்லூரி மாணவர்களும் ஒரே கலைவர் கேட்டா அதெல்லாம் முடியாத மாற்றி ஆகணும்னா ரொம்ப சிம்பிளா கேட்கிறேன். ஓ வாழ்க்கையில நீ எப்படி இருக்கிற? ஒரு பீர் பாட்டிலுக்கும் குவாட்டர் பிரியாணிக்கும் நம்மளே ஓட்டு போடுறோம், இருக்குதா இல்லையா? லெக் பீஸ் கொடுத்தா உடனே ஓட்டு, அதெல்லாம் தெளிவா இருக்கிறான். நம்ப இவர் பேசுறாருங்க, ஊழலை ஒழிக்கே தீர்வோம், ஒன்னும் பிரச்சனை இல்லை. உங்க ஊர்ல இருக்கிற ஊர் சேரிங்கிற அமைப்பை போய் முதல்ல மாத்து. நீ ஒன்னும் நாட்டெல்லாம் திருத்த வேணாம். சேரிக்காரன் ஊருக்குள்ள வர முடியாது, ஊருக்காரன் சேரிக்குள்ள போக முடியாது, மாத்து. இந்தப்போ திருச்சி மாவட்டம் மணப்பாறை ஒன்றியம் இன்னமும் ஏராளமான கிராமங்களில் ரெட்டை கிளாஸ் முறை இருக்கு, அதை போய் மாத்து முடியல. அதுவும் ஒரு ஊழல் தான், சமூக அதிகார துஷ்பிரயோகம் தான். மனிதனை மனிதன் சுரண்டுகிற வன்கொடுமை போய கிராமங்களில் இருக்கிற சரட்ட குத்தணி எடுத்துறா பாப்போம். சரட்டை வச்சிருக்கான், அதை தூக்கி தூர போட்டு பார்ப்போம், முடியல. ஏன்னா ஒரு சரட்டை குச்சி எடுக்காத பையன் நாளைக்கு காலையில் நாடு விடுதலை அடைஞ்சுன்னா மாறினா எப்படி நடக்கும்? இன்னமும் இருக்கிறது இந்திய நாட்டின் கிராமங்களில் இன்னமும் ரெட்டை கிளாஸ் முறை இருக்கு, வெட்கக்கேடு. இதுக்காக ஒரு நாள் நீங்க வருத்தப்படலை. இதெல்லாத்தையும் மூடி மறைச்சிட்டு இந்த புண்ணுக்கு புணுகு பூசுற வேலையா? ஊழலை ஒழிப்போம் எங்க இருந்ததா கண்டுபிடிச்சிங்கன்னு கோஷம். நல்லா யோசிச்சுப்பா, ஊழலை ஒழிப்போம். வா, நீனு வா, நானும் வர்றேன், ரெண்டு பேரும் சேர்ந்து செய்வோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அக்ரிமெண்ட், ஊழலை ஒழிக்கணும்ல. இந்த கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு மாபெரும் ஊழல் என்னது, ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில நடந்திருக்கு, ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் ஊழல். ஊழல் பண்ணவர் லண்டன்ல ஊர் பொறுக்கிட்டு இருக்கிறார். நம்ம நாட்டு போலீஸ் போய் அவரை ஒன்னும் டச் பண்ண முடியல. அவர் ரொம்ப சொகுசா ஒரு பாட்டு போயிட்டு இருக்காரு, கேஸ் போட்டிருக்காங்க. பரவாயில்ல பரவாயில்ல, அவர் ஊர் சுத்திட்டு இருக்கிறார். நடக்குது. இவ்வளவு பேசுகிறவர்கள்
ஆயிரம் ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல் நிலவுவதற்கு ஒரு கனவாக இருக்கிற கிரிக்கெட் போட்டியை தடை செய்ய வேண்டாம் இவன் கேட்கிற. அதை மட்டும் விட்டுருங்க, மிச்சத்தை எல்லாத்தையும் பேசுங்கிறான். அப்படி என்ன இருக்கு கிரிக்கெட்டுக்குள்ள? இந்த நாட்டில் இவ்வளவு தூரம் இளைஞர்கள் சோதரிகளாக அமைவதற்கும் அறிவு கட்டு போய் மழுங்கி போய் கிடப்பதற்கும் கிரிக்கெட் போட்டி ஒரு மிக முக்கியமான காரணம், மறுக்க முடியாது. இந்த நாடு திருந்தன, இளைஞர்கள் திருந்தன, சந்த வழிக்கு வரணும், ஊழலை ஒழிக்கிறதுக்கு ஒன்னா திறனும்னா முதல்ல கிரிக்கெட்டை தடை செய். கேளுதான் தொலைச்சே விட்டான், அதெல்லாம் கேட்க முடியாது. முடியுமா? முடியாது. ஏன்னா இந்த போராட்டத்தை நடத்துறது காசு கொடுக்குறவரே அங்கதான் இருக்கிறார். நீ அவருக்கு எதிராக கோஷம் பண்ணா உன்ன தொலைச்சு விட்டான். யோசிச்சுப்பா. அப்ப ஊழல் நடப்பதற்கு ஒரு ஏதுவாக ஒரு கனவாக இருக்கிற கிரிக்கெட் போட்டியை தடை செய்ய இந்த நாட்டு இளைஞர்கள் கேட்பார்களா? கேட்க மாட்டோம். இப்ப எல்லா இடத்திலையும் ஊழல் இருந்தாலும், எல்லா இடத்திலே அநீதி நிலவினாலும், எல்லா இடத்திலையும் சம உரிமைக்கு எதிரான ஒரு சூழல் நிலவினாலும் அதெல்லாத்தையும் கேட்க மாட்டோம். ஆனால் பத்தாம் பசலித்தனமாக, வரட்டுத்தனமாக இப்படி ஒரு கோரிக்கைக்காக உணர்ச்சி மயமாக வீதியில் நிற்கிறோம். ஒரே ஒரு செய்தி சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். அருமை நண்பர்களே, எத்தனை பேருக்கு விவசாயம் தெரியும் என்று எனக்கு தெரியாது. இந்த நாட்டில் விவசாயம் தான் முதுகலம் என சொல்லுகிறான். விவசாயிகள் எப்படி ஏமாற்றப்பட்டார்கள்! பன்னாட்டு நிறுவனங்கள் விலை பாக்கி கொடுக்கிறான், சூப்பரா வளரும் அப்படிங்கிறான். அப்பாவி விவசாயிகள் அதை வாங்கி கொண்டு விதைக்கிறார்கள். அவ்வளவு மலட்டு விதைகள், செடி முளைக்கிறது, தழைக்கிறது, பூ பூக்கிற பருவம் வருகிறது, பூக்கவோ காய்க்கவோ செய்யவில்லை. கடைசியில வாழ்க்கை நிர்மூலமாக்கப்படுகிறது. மகாராஷ்டிரா மாநிலம் விதர்பா மாவட்டத்திலே மாத்திரம் ஏறக்குறைய 100,000 விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டு செத்து போவார்கள். அண்ணா ஹசாரே, நீங்கள் பிறந்த மண்ணிலே விவசாயி மன்னித்து போயிருக்கிறானா? 100,000 விவசாயிகள் உயிரை விட்ட போது எங்கே இருந்தீர்கள் நீங்கள்? 100,000 விவசாயிகள் சாவு வேலையிலே கொண்டு போய் படுக்க வைக்கப்பட்ட போது இந்த நாட்டில் இருக்கிற ஒருவனுக்கு உணர்ச்சி பிறக்கவில்லை. உனக்கு சோறு போடுகிறவன் பிணமேடையிலே படுத்து கிடக்கிறான். என்றைக்காவது வெட்கப்பட்டதுண்டா? இது எவ்வளவு பெரிய சமூக பிரச்சனை! யாரும் கேட்கல. ஆந்திராவின் வடகிழக்கு பகுதிகளிலே போய் பாருங்கள், இன்னமும் நிலவுகிற மிகப்பெரிய வன்கொடுமை எது தெரியுமா? குழந்தை திருமணம் இருக்கு. குழந்தைகள் வயதுக்கு வந்தவுடனே அந்த ஊர்ல இருக்கிற பார்ப்பனர்கள், வேதியர்கள் உடலுறவு கொள்வது என்பது ஒரு சமூக கட்டாயம், எல்லாரும் மறுக்க முடியாது. பச்சிலம் குழந்தைகள், பால்வர மாறாத குழந்தைகள் பாலியல் வன்புணர்ச்சிக்கு ஆளாக்கப்படுகிற ஆந்திர மாநிலத்திலே ஒரு துரும்பை கூட உங்களால் அசைக்க முடியவில்லை. இப்படி பகுதி சார்ந்து, மாநிலம் சார்ந்து, நாடு தழுவிய அளவில் ஏராளமான பிரச்சனை. எந்த பிரச்சனைக்கும் முன்பாளாதவர்கள் இந்த பிரச்சனைக்கு ஏன் வருகிறார்கள் என்று நீங்கள் சிந்தித்து பார்க்கணும். ஏனென்றால் உங்களை இந்த நாட்டின் மீடியாக்கள் மூளை செலவு செய்கிறது. ஏற்கனவே நம்ம மூளை கொஞ்சம் கரெக்ட் ஆயிடுச்சு, இதுல இவனுங்க போடுற நியூஸை வேற படிக்கிறோம். படித்த உடனே அப்படியே ரத்தம் பிபி ஏறுது. அப்படியே நாலு என்னடா இவ்வளவு டென்ஷன் ஆகுது, உனக்கு ரிசர்வேஷன் கிடையாது, வேலை கிடையாதுன்னு சொன்னானே உனக்கு சொரணம் வந்துச்சா? எய்ம்ஸ் மருத்துவமனை, மருத்துவ கல்லூரியில எல்லா பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கும் வாய்ப்பு இருக்குதா? கிடையாது. நோ, கதவை அடைச்சான். நோ ரிசர்வேஷன் ஃபார் யூ. ஐஐடியில் ரிசர்வேஷன் உண்டா? இல்லை, நீ போக முடியாது. ஐஐஎம் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் உண்டா? கிடையாது. ஐஐஎஸ்சி உண்டா? கிடையாது. ஏன் உன்னை படிக்க வரக்கூடாதுன்னு சொல்றான், அதை எதிர்த்து போராடுறதுக்கு உனக்கு சூடு சொரண வரல, உனக்கு கல்வி கிடையாதுன்னு சொல்லுகிறான், இந்த நாட்டு மக்களின் வரைபடத்திலே இயங்குகிற இது போன்ற உயர்கல்வி நிறுவனங்களிலே இடஒதுக்கீடு கிடையாது, தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள் உள்ளே வரக்கூடாது என கடவை அடைக்கிறான். அப்ப வராத சொரணையாடா இப்ப வந்துருச்சு உனக்கு? உன் படிப்பில மண்ணை எண்ணி போடுகிறாரு. உனக்கு கோபம் வந்திருக்க வேண்டாமா? போராடினோமா? இல்லை. பிற நாட்டை எப்போது பார்த்தாலும் கை நீட்டுகிறார்கள். இங்க போற, இங்க போறாங்க, கல்வி ஃப்ரீயா கொடுக்கறாங்க, நீ கொடுக்குறியா? கேடு குடு. மருத்துவம் ஃப்ரீயா கொடு. அப்ப எல்லாம் நமக்கு சூடு சொல்ற வரல, என்னமோ தெரியல. இந்த தாத்தா படுத்த உடனே ஒரு மார்க்கு மார்க்கிறான் அவன் பையன். என்னடா அது மாய மந்திர சக்தியா?
ஒண்ணு இல்ல, ஒரு ரெண்டு நாளைக்கு டிவி பேப்பர் எதுவும் பார்க்காத, அப்படியே நல்ல ஆரோக்கியமான மனிதனா நீ இருப்ப. நீ ரெண்டு நாள் தொடர்ந்து பேப்பர் பார்த்துட்டு நியூஸ் படிச்சேன்னா உடனே நீ உனக்கு வந்து கீழ் பார்க்க மருத்துவம்ல ஒரு சீட் புக் பண்ணிடலாம். சாமி சார்ட்ட சொல்லிடு சார், நான் தொடர்ந்து பேப்பர் படிக்கிறேன்னா அவர் எல்லா ஏற்பாடு பண்ணி வச்சிருவாரு. மனநோயாளி ஆகிட்டாயா நம்மள? என்னடா நம்ம இன்னைக்குதான் மனிதனா? பரவாயில்ல, நம்மள படிக்கக்கூடாதுன்னு சொன்னப்ப வராத சூடு, உன்னோடு வாழுகிற சக மனிதனை கொண்டு போய் கண்ணகி நகர்ல கொட்டினப்ப வராத சூடு சூரனை, கூலி கேட்டால் என்பதற்காக இரண்டு சகோதரனை சுட்டபோது வராத கொடுமை, வராத உணர்வு, நட்ட நடுத்தருவில் அப்படியே முங்கி உள்ள இருக்கிற மன குவியலை கையால் ஒரு மனிதன் அள்ளி கொட்டிய போது வராத வெக்க உணர்வு, துடிக்க துடிக்க பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கி சாகடிக்கப்படுகிற சேரி பெண்களை பார்க்கிற போது வராத உணர்வு, இந்த நாட்டு இந்த நாட்டு மக்களுக்கு உணவளிக்க ஏழை விவசாயிகள் மரணமுக்கு மரணப்படுக்கையில படுத்து கிடக்கிற போது வராத துடிப்பு, இன்னைக்கு மாத்திரம் வருதுன்னா எங்கேயோ ஏதோ கோளாறு நடக்குது. நண்பர்களே, இது எல்லா விஷயங்களையும் ஆழ்ந்து சிந்தித்து பாருங்கள். இது ஒரு துளி. எவ்வளவு பிரச்சனைகளை பேசலாம், எவ்வளவு விஷயங்களை நான் விவாதிக்க வேண்டி இருக்கிறது, ஆனால் விவாதிக்கிற கோணம் ரொம்ப முக்கியம். நமக்கு ஒரே ஒரு கோணத்தை காட்டுகிறார்கள். ஒரு பிரச்சனையின் எல்லா பரிமாணங்களையும் பாருங்கள், அப்போதுதான் உண்மை என்ன வந்து விளங்கும். நாம் ஒன்றும் அறிவற்ற மூடர்கள் அல்ல. இந்த இயக்கம் உங்களை ஆளாக்கி இருக்கிறது, இந்த இயக்கம் உங்களுக்கு அறிவூட்டி இருக்கிறது, இந்த இயக்கம் உன்னை தன்னாடப்படுத்தி இருக்கிறது. இவைகள் எல்லாவற்றையும் நீங்கள் மறுபரிசீலனை செய்யுங்கள். காந்தியை போல ஒரு வன்முறையாளராக இனி வாழக்கூடாது என்று நீங்கள் ஒரு முடிவு செய்து இந்திய சமூகத்திற்கு ஒரு நல்ல வழிகாட்டுங்கள். தமிழ்நாட்டு மாணவர்களை பார்த்து ஒரு காலத்திலே மத்திய அது பயந்த காலம் உண்டு. தமிழ்நாட்டு மாணவர்கள் நிகழ்த்திய மாற்றம் மகத்தானது. அந்த பழைய வரலாற்றின்படி தமிழ்நாட்டில் இருக்கிற அதிலும் குறிப்பாக நம்முடைய கல்லூரி மாணவர்கள் இந்த பிரச்சனையினுடைய முழு பரிமாணங்களை புரிந்து கொண்டு ஒரு நிலைப்பாடு எடுக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் இன்றைக்கு இந்த ஊடகங்கள் நம்முடைய அறிவை கெடுக்கிற வேலையை செய்கிறது. நன்றாக எல்லா பரிமாணங்களையும் அலசி பார்த்து ஊழலின் பிறப்பிடம் எதுவோ, ஊழலின் மூல ஊற்று எதுவோ, அவைகளை களைய வேண்டும். இந்த நாட்டின் எல்லா கொடுமைகளுக்கும் சனாதன கொடுமை காரணம். சனாதன கொடுமையை தாங்கி பிடிக்கிற சாதி அமைப்பை நிர்மூலமாக்கினால் மாத்திரம்தான் ஊழல் ஒளியும். இது புரியாதவர்கள் மனநோயாளிகளாக நாடகமாடுகிறார்கள். ஒரு இடத்திலே நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள் என கேட்டு விடைபெறுகிறேன்.